இன்றைக்கி அந்த வீடியோவில் WazirX டோக்கனோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கமிங் 2022 இது எந்த ப்ரைஸுக்கு போகும், அதாவது ஒரு $4 வரைக்கும் போகுமா, அது $4 வரைக்கும் போகிறதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ WazirX டோக்கனோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன் 2022 இது எந்த லெவலுக்கு போகும் அப்படின்றத நம்ம கரெக்டாக வந்து ஒரு அனலைசிஸாக இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த சேனலில் கம்ப்ளீட்டாக கிரிப்டோ பற்றின நியூஸ் டெய்லி அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கிரிப்டோ சிக்னல்ஸ் எல்லாமே இந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வந்து கிடச்சிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக வந்து பார்க்க முடியும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, 2022 லாடோக்கன் $1 வரைக்கும் போகுமா அப்படின்றதுக்கான ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் அந்த ஒரு வீடியோவும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ ஒரு கிரிப்டோ மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அன்னன்னைக்கு சுச்சுவேஷனில் என்னென்ன நியூஸஸ் வருதோ அதை பொறுத்து தான் ஒரு மார்க்கெட்டே வந்து மாறும். ஓகேவா? அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் போட்டார், ஒரு காயினை பற்றி ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா அந்த காயினோட மார்க்கெட் வந்து அப்படியே மாறும். ஓகேவா? ஸோ அதுதான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நியூஸஸ் ஒவ்வொரு இன்சிடென்ட் வந்து என்ன நடக்குது கிரிப்டோ ஃபீல்டில் அப்படின்றத பொறுத்து தான் ஒவ்வொரு காயினோட பம்பும் டம்பும் இருக்குது. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து கிரிப்டோ வந்து பேன் பண்ண போகிறதா ஒரு ஹாட் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடந்த 10-15 பார்த்தீங்கன்னா கிரிப்டோ பேன் ஆக போகுது இந்தியாவில் அப்படின்றது மட்டும்தான் ஒரு ஹாட் நியூஸாக வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து அஃபீஷியலாக வந்து கொடுத்துருந்தாங்க, ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து லேட்டாக இப்போ வந்து இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். ஓகேவா? இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிரிப்டோ வந்து நாங்கள் வந்து பேன் பண்ண போகிறது கிடையாது, இந்தியாவில் வந்து கிரிப்டோ வந்து பேன் பண்ண போகிறது இல்லை, பட் நாங்கள் வந்து அதை ரெகுலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலுமே இன்னொரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து கிரிப்டோ வந்து பேன் பண்ண போகிறது கிடையாது, அதே மாதிரி யாருமே இந்தியாவில் இருக்கிற யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட கிரிப்டோ அசட்டை அங்கே வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே அவங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பேன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, இன்னும் வந்து அஃபீஷியலான நியூஸ் வந்து வரல. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இந்த கேபினெட்டில் வந்து இப்படிலாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பிஸ்னஸ் இன்சைடரில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டிக்கலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கும் WazirX டோக்கனுக்கும் என்னடா ரிலேட்டிவ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை பேன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்படி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது எதெல்லாம் டாப் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா WazirX தான். ஸோ WazirX எக்ஸ்சேஞ்சு தான் கண்டிப்பாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை பேன் பண்ணாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பேன் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைன் மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, கோடிக்கணக்கில் வந்து ஃபைன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலில் வந்து நாங்கள் வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒருவேளை அப்படி பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நம்மளோட WazirX டோக்கன் வந்து நல்ல ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். இதவே வந்துட்டு நீங்கள் ஒரு மெயின் ரீசனாக வந்து வச்சுக்கலாம், WazirX டோக்கன் வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் போகும் இன் ஃபியூச்சர், 2022 நல்ல ஒரு ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒருவேளை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே WazirX டோக்கன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ WazirX எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக WazirX டோக்கனோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகிட்டே இருக்கும். அது போக இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன WazirX-க்கு அப்படின்னு கேட்டிங்க, WazirX டோக்கன் வந்து ப்ரைஸ் நல்லபடியாக போகும் அப்படின்றதுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தியாவில் கிரிப்டோ வந்து பேன் கிடையாது, நாங்கள் ரெகுலேட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியலான நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்காக கோட்டக் மகேந்திரா பேங்க் வந்து WazirX கூட ஒரு டைப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கூடிய விரைவில் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக WazirX டோக்கன் வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து போகும். ஓகேவா? ஸோ ரெண்டு பாசிட்டிவான நியூஸ் தான். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை பேன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து WazirX டோக்கன் வந்து நல்ல ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட அந்த டைப் தான், ஸோ கோட்டக் மகேந்திரா பேங்கோட WazirX-ஓட டைப் தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இப்போ WazirX டோக்கனோட கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 86.24 ரூபாய்க்கு வந்து கரண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா
நல்ல ஒரு டிப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இது போக நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா கூட WazirX-ஓட ஆல் டைம் பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். ஸோ ரெண்டாவது மாதம் நம்மளோட 2021 பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது மாதம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபா 9 ரூபா 10 ரூபாய்க்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுவே 2021 ஒரு 5வது மாதம் அப்படின்லாம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 400 ரூபா வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து போச்சு. அதாவது WazirX டோக்கன் வந்து 400 ரூபா வரைக்கும் போச்சு. ஓகேவா? ஸோ இதோட ஆல் டைம் ஹைன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இதோட ஆல் டைம் ஹை வந்து 449 ரூபா, ஆல் டைம் லோ பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபா 18 பைசா. ஓகேவா? ஸோ இந்த லெவலில் வந்துட்டு ஆல்ரெடி WazirX டோக்கன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. இப்போது நம்ம வந்து இதில் ஒரு என்ட்ரி எடுக்கிறது நல்லது அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. அதாவது இப்போது மார்க்கெட்டுமே எல்லா மார்க்கெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டம்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு டிப்பில் நீங்கள் வந்து பை பண்ணுறது நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ 86 ரூபா தான் இதோட கரண்ட் ப்ரைஸ் இப்போது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற கம்மியான ஒரு அமௌண்ட்டை வச்சு கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 காயின் ஒரு 50 காயினாவது ஜஸ்ட் நீங்கள் பை பண்ணி வச்சிங்க அப்படின்னா இன் 2022 நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ்லாம் இந்தியாவில் வந்துருச்சு. கிரிப்டோ பில் வந்து ஃபைனலைஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு நியூஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக WazirX டோக்கன் வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து போகும். அப்படி போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம்லேயே வந்து வெளில வந்துடலாம். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு $4 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு WazirX டோக்கன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11.59 காயின். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 11 காயின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ 11 காயின் வந்து இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களால் வந்துட்டு வாங்க முடியும். ஸோ இது என்னென்ன மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ WazirX-ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பினான்ஸில் அவைலபிளாக இருக்குது, கூகாயினில், கேட் ஐஓ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா WazirX வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு WazirX-ஐ வந்து நீங்கள் WazirX-லேயே வாங்குறது என்ன பொறுத்தளவுக்கு நல்லது. நீங்கள் ஈஸியாக வந்து இந்தியன் கரன்சியை உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ INR-ஐ வச்சு உங்களால் வந்துட்டு WazirX-ல வந்து WazirX டோக்கன் வந்து உங்களை மட்டும் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? WazirX எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் WazirX எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. KYC-லாம் கம்ப்ளீட் பண்ணிருங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து WazirX டோக்கன் வந்து பை பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு இந்த ஒரு நியூஸ்னால இது இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் என்னோட அனாலிசிஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு உங்களோட அனாலிசிஸை ஓனாக நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட ரிஸ்கில் உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள் எப்பயுமே. ஓகேவா? ஸோ எதை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் பண்ணுறது தான் நல்லது. உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி யார் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னாலும் சரி, யார் சொல்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாருமே இங்கே வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். நான் என்னோட ஒப்பீனியனை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்படி போகும் அப்படின்ற என்னோட ஒப்பீனியனை தான் நான் சொல்கிறேன், என்னோட அனாலிசிஸை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஓகேவா இருக்குமா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். அதுதான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சி யூ.